கோவை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பணப்பட்டி கே தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கழக கொடியை ஏற்றுவது, புதிதாக உறுப்பினர்களை சேர்க்கவும், வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்க்கும் பணி குறித்தும், மக்கள் பிரச்சினைகளை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஜெகன், மாவட்ட பொருளாளர் வாழை இலை முருகன், துணை செயலாளர்கள் பாபு, தனலட்சுமி, செல்வபிரபு, செயற்குழு உறுப்பினர்கள் முருகானந்தம், சதாசிவம், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் இஸ்மாயில் மற்றும் ஹக்கீம், முருகன், பாலு, ஏடிகே இப்ராஹிம், இளைஞரணி செயலாளர் இந்துராஜ், துணை செயலாளர் தவசி தனபால், சுரேஷ்குமார், விவசாய அணி செயலாளர் நடராஜன், மாணவரணி செயலாளர் வரதராஜன், லோகநாதன், தொண்டரணி ராஜன், வீரமுத்து, மாவட்ட மகளிரணி செயலாளர் அன்னபூரணி, வால்பாறை கிட்டு, ஒன்றிய செயலாளர் சத்யதேவ், செல்வராஜ், ஆறுசாமி, மதுக்கரை ஆறுசாமி, குறிச்சி பூங்காவனம், சூலூர் ரவிக்குமார் மற்றும் பேரூராட்சி செயலாளர்கள், செந்தில், கோபால், தங்கராஜ், பாண்டியன், ஆனந்த், சிவகுமார், மருதமுட்டு, பர்னட் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.